சினிமா துறையில் ஒற்றுமை இல்லை, ஜெயம் ரவி. தற்போது சினிமாவில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஜிஎஸ்டி. வழக்கமாக தமிழக அரசுக்கு கட்டும் 30% கேளிக்கை வரியோடு சேர்ந்து ஜிஎஸ்டி வரி 28% கட்டினால் தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும் என வேலைநிறுத்தம் நடத்திய நிலையில் தற்போது டிக்கெட் விலை மாற்றம் மட்டுமே நடந்துள்ளது. ரஜினி, கமல் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் இந்த பிரச்சனை பற்றி குரல் கொடுத்த நிலையில் அஜித் மற்றும் விஜய் அது பற்றி எதுவும் பேசவில்லை. தற்போது நடிகர் ஜெயம் ரவி அளித்துள்ள பேட்டியில் விஜய் அஜித் ஜிஎஸ்டி பற்றி வாய் திறக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சினிமா துறையில் ஒற்றுமை இல்லாததால் பல பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்.